நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்வேதா, ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்படுறேன். உன் கால் ரெடி ஆனோடனே ஒரு கால் அடி, அடுத்த நிமிஷம் இந்த ஸ்டேஜ்ல நீ ரெடி. தீபக் முடியலப்பா, என்ன பிடிங்கப்பா, என்னால ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் சொல்லிட்டேன். சிவா, நீங்க சொல்லுங்க, வாட் டிட் யூ ஃபீல்? இந்த சாங்கை நீங்க பாத்திருக்கீங்களே? நான் நிறைய தடவை பாத்திருக்கேன். அப்ப சொல்லுங்க, உங்க கமெண்ட் ஒரு வாட்டி சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு ஒரு வாட்டி சொல்லுங்க, வாட் டிட் யூ ஃபீல்? வாட்டி டைசன் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கான்ஃபிடண்டா இருந்தா. நா மை டார்லிங், என்னாச்சு? உரைக்க சொல்லுங்க, எதுக்கு பயம்? வதைப்பாற வெளில வந்தா? அவன் உதச்சா யோசிச்சு பாருங்க மேம். நான் எதுவும் பண்ண மாட்டேன் மேம், ப்ராமிஸ். நீ ரொம்ப பயப்படுற, நடிக்க கூடாது. அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க, ஸ்டேஜ்ல நடிக்க கூடாது, ஆடணும்ன்றாங்க. சிவா, I was about to say, இன்னைக்கு வந்து நீங்க என்ன டிராமா நிறைய இருந்தது, டான்ஸ் இல்லன்னு சொல்ல வந்தே நீங்க சொல்லிட்டீங்க. அது நீங்க நினைக்கிறத நான் சொல்லிருவேன். ஓ காட், முடியலனால இது முடியலையா? கமெண்ட்ஸ் மட்டும் தான் கேட்டாங்க. சொல்லிட்டேன். ஓகே, மனசுல படுறத சொல்ல விட மாட்டீங்க. இன்சப்பந்தால கோவிந்தா கோவிந்தா, சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா. ஸோ எங்கேயும் எப்போதும் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஒரு சூப்பர்பான மூவி. ஃபாக்ஸ் ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரொடக்ஷன்லேயே ஜெய் நீங்கள் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த அனுபவம்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அது டைட்டானிக் அவதார் அவங்களாம் பண்ண ஒரு கம்பெனி. ஆமாம், ஃபைனலி ஏமாந்து என்கிட்ட பண்ணுறாங்க. இல்லை, அவங்க வந்து நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி. ஆமாம், அதுக்காக ஒரு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. சரி, ஃபைனலாக பண்ணிடலாமே அப்படின்னு. நீங்கள் வந்து ஓகே சொல்கிறீங்க. அண்ட் இந்த படம் அனுபவம் எப்படி இருக்கு? எங்கேயும் எப்போதும் அனுபவம் நல்லா இருக்கும். கரெக்ட்டா நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பேச, நீங்க பேசினா தான் ப்ராப்பரா ஆன்சர் பண்ணுவாரே. ஏற்கனவே பேசி வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவ்ளோ பில்ட் அப்லாம் கொடுத்தீங்க 3 வருஷம். அது உண்மைங்க, அவர் உண்மை மட்டும் தான் பேசுவார். நான் பஞ்சலிட்ட பேசிட்டா? ஆ ப்ளீஸ், அப்பையில இருந்து பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல? ரொம்ப வருத்தத்து வேற இருக்கீங்க. ஆமா, சூட் பூட் இல்ல, இல்ல இந்த Dress பாப்பாங்களா இல்லையா? நான் இப்படி யோகா மாஸ்டர் மாதிரி ஆகி விட்டாங்க. நான் என்ன பண்றது? இல்ல, என்ன பார்த்தா மியூசிக் டைரக்டர் தேவா ஃபீல் வருது. நீங்க சொல்லலாம், நாங்க சொல்ல முடியாது. அடிப்பாரு ஸ்கிரீன்ல பாக்கும்போது நீங்க செமையா பண்ணிருக்கீங்களா, அவர் நல்லா பண்ணிருக்காரா? யாரை கேக்குறீங்க? உங்களை தான் கேக்குறேன். நான் என்ன கேட்டா நான் தான் பண்ணேன்னு சொல்லுவேன். அப்ப ஜெய் கேட்டா தன்னடக்கம். அப்ப ஜெய் கேட்டா யாரு பெட்டரா பண்ணிருக்காங்க? என்ன கேட்டா நான் தான் நல்லா பண்ணேன். ஓகே, மீதி ரெண்டு பேர் என்னன்னா அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் எக்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துருக்கேன். இட்ஸ் ஃபேக்டர். சேஃப், தேங்க்யூ. அது வாட் இஸ் தட்? அது என்ன? பறவைகள். கரெக்டா, பேர்ட்ஸ் தானே? என்ன பறவை? என்னங்க அது பார்க்க புறா மாதிரி இருக்கு, இது புறா 65 மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. ஒயிட் பவுடரில் ப்ராக்டிஸ் பண்ணப்போ நல்லா வந்துச்சு. இது ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கலர் மாத்தி விட்டுருக்காங்க. ஏதோ எதிர் டீம் சதி பண்ணியிருக்கு. இல்ல, ஐ திங்க் அந்த பூரா 65 பார்த்தோன்னு உங்களுக்கு ஏண்டா அது சிக்கன் 65 இல்லைன்னு தோணுச்சா? அவருக்கு எப்போதுமே சாப்பாட்டுல தாங்க கூறி, அப்படிதான் தோணும். அவங்க சாப்பிடவே மாட்டாங்க மாதிரி தெரியலையே பார்த்தா. அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, ஒல்லியா இருக்காங்க பாருங்க பாவம். பண்ணீங்களா? டேமேஜ் பண்ணியாச்சா? சந்தோஷமா? வெரி ஹாப்பி. ஓகே ஓகே. அவங்க ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, அவங்களே வெயிட் பண்ண வச்சு கலெக்ஷன் வரப்பணும். வித்தியாசமா ஒரு பிரேக் எல்லா பெர்ஃபார்மன்ஸ் கரெக்ட் தானே ரம்யா மேம்? இதை எடுத்து அவர் வந்து அவர் ஸ்டைல்ல ஒரு பிரேக், இது மார்க் பண்ண கூடாது. திஸ் இஸ் பவர்டி பட் மிஸ் ஜட்ஜ் சிவா ஸ்டைல்ல இல்ல, சிவாவே இல்ல இல்ல, சிவாவே இன்னோவேட்டிவா புதுமையா ஒரு பிரேக் கொடுங்க. அதுக்கு நான் எங்க போவேன் மேம்? அதுக்கு சிவா என்ன, ஹவ் டாலன்டட் யூ ஆர்? நோ,
நோ யா சிவா சிம்பிளா சிவா தலையில நின்னுட்டு பிரேக் கேளுங்க இல்ல இந்த பாவாடை சட்டை எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐ ஹேவ் எ சஜஷன் அவர் நல்லா மிமிக்ரி எல்லாம் பண்ணுவார் இல்லையா எனக்கு ஜெய வந்திருக்காரு சோ ஜெய மாதிரி மிமிக்ரி பண்ணி அவர் ஒரு பிரேக் விட்டா எப்படி விடுவார் அவர் எப்படி இருக்கு அதிகம் அந்த வாய்ஸ் பேசினாலே எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோடி சீசன் 5 மன்னிக்கவும் பூர்விகாவை விட்டு விட்டேன் பூர்விகா ஜோடி சீசன் 5 பவர்டு பை மேகியில் ஒரு சின்ன பிரேக் பிரேக் என்றால் விளம்பரம் போடுவார்கள் பார்த்து விட்டு வாருங்கள் நடனத்தை தொடர்வோம் நன்றி வணக்கம்